செல்வம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இந்த சிப்ப நாளை காலையில உங்க கிட்ட கொடுக்கலாம்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. ஏய், இதை எங்களை நம்ப சொல்றியா? நான் காவியா வாழ்க்கையில் இடைஞ்சல் பண்ண பழைய ராம் இல்ல. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து திருந்தி நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கேன். காவியா கல்யாணத்திலேயே உண்மையை சொல்ல விடாம இவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் நடந்திருக்கு. ஏன் செல்வம், தப்பு பண்ணவ திருந்தி நல்லவனா வாழக்கூடாதா? அவன் எப்பவுமே கெட்டவனா தான் வாழணுமா? இந்த சமுதாயம் பண்ற அதே தப்ப பிளீஸ் நீங்களும் பண்ணாதீங்க. என்ன நம்புங்க செல்வம், உங்க தங்கச்சி அவங்க ஃப்ரெண்டோட வந்து என் கல்யாண ஏற்பாட எப்படியாவது தடுத்து நிறுத்த வழி சொல்லுன்னு சொன்னாங்க. எனக்கு இதை தவிர வேற வழி எதுவும் தோணல. அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் நான் இப்பெல்லாம் பண்ணனே தவிர வேற எந்த தப்பான நோக்கத்திலையும் இதை பண்ணல. என்ன நம்புங்க. கெட்டவன் திருந்தி நல்லவனை வாழக்கூடாதான்னு நீ கேட்ட ஒரே காரணத்துக்காக நான் உன்ன நம்புறேன். ஏய், என்னடா பேசுற நீ? விடுறா. ஏய், இத பாரு, இனி உன் ஆயுசுக்கு ராணி வாழ்க்கையில தலையிட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் அவன, உன் கதை என் கையில தாண்டி. எங்க நான் பழைய ராமல திருந்திட்டேன்னு சொல்றேன் இல்லங்க. இத பாரு, நீ திருந்திட்டேன்னு சொல்றதுனால நான் உன்ன நம்பி இப்ப விட்டு போறேன். ஜாக்கிரதை. டேய், விட்டு வாடா. போச்சு, எல்லாமே போச்சு. ஏண்டா, நாம அந்த செல்வத்தை பழி வாங்க தடவை தங்கச்சி உடனே போட்டோ எடுத்த நீ, இப்ப அந்த சிப் எடுத்து அவன் கையிலே கொடுத்துட்டேன். அங்க இருக்க டென்ஷன் எடு. ஏண்டா, பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சுன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? என்னடா சிரிக்கிற? அந்த டிராயர்ல ஒரு கவர் இருக்கு, எடு. இதுல என்ன இருக்கு? வெறும் சீடி தான் இருக்கு. இது வெறும் சீடி இல்ல, நானும் அந்த ராணியும் சேர்ந்து ஜோடியா போட்டோ எடுத்துக்கிட்ட சீடி. செல்வத்துக்கிட்ட கொடுத்தது ஒரிஜினல் தான், இது வந்து அதோட காப்பி. மச்சான், நீ ஒரிஜினல் தூக்கி கொடுத்துட்டிய, நம்ம போட்ட திட்டம்லாம் வீணா போச்சுன்னு ஒரு கோபத்துல பேசிட்டேன்டா. சாரிடா. பரவாயில்ல, விடுறா. காவியா விஷயத்துல எங்க செல்வம் மறுபடியும் எனக்கு இடைஞ்சலா வந்துருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் போட்ட டிராமால என்ன அவன் முழுசா நம்பியிருப்பான். ஒருவேளை காவியா நாளைக்கு போய் அவன் கிட்ட என்ன பத்தி சொல்லி உதவி கேட்டாலும் அவன் அதை நம்ப மாட்டான். அதுக்காக தான் இந்த டிராமா எல்லாம். எப்படி என் திட்டம்? சூப்பர் மச்சான். போய் டென்ஷன் எடுத்துட்டு வா. ரேவதி, நான் வாசு பேசுறேன். சொல்லு வாசு. நைட் வொர்க் பண்ண வேண்டியிருக்கு, அதனால நான் வீட்டுக்கு வர முடியாது. ஏ, என்னாச்சு? ஆபீஸ்ல ரொம்ப நாளா வசூலாகாத வராக்கடனை வசூல் பண்ற பொறுப்ப என்கிட்ட முதலாளி ஒப்படைச்சிருக்காரு. அது விஷயமா கொஞ்சம் நைட் வொர்க் பண்ண வேண்டியிருக்கு. என்ன வாசு, நீ இப்படி டே நைட்னு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க? என்ன பண்றது, வேலை முக்கியம் இல்ல? வேலை முக்கியம்தான், ஆனா அதை விட இங்க வீட்டுல. சரி,
நீ காலையில வந்திருவேல்ல? வந்திருவே, என்னவோ சொல்ல வந்தியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வா, அப்புறமா பேசிக்கலாம். இல்ல, நீ என்னவோ சொல்ல வந்த. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாசு. நீ நாளைக்கு வா சொல்ற. சரி. வாசு என்னமா சொன்னா? நிறைய வேலை இருக்கா, நைட் வர முடியாதா, காலையில வந்தறேன்னு சொன்னார் மாமா. வீட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியல. அதா மாமா, ராணி விஷயத்த சொல்லலன்னு பார்த்தேன். ஆனா அவர்கிட்ட சொல்லி எதுக்கு டென்ஷன் படுத்தணும்னு சொல்லல. அதுவும் வாஸ்தவம்தான். எதுக்கு அவன்ட்ட போய் இதெல்லாம் சொல்லி டென்ஷன் பண்ணணும்? அதான் செல்வம் போயிருக்கான்ல, வரட்டும். செல்வம், என்ன பாச்சு? என்ன சொன்னா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பதட்டப்படாதீங்கப்பா, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ராணிக்கு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது. அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னப்பா அது? இந்த கவரில் இருக்கிற சிப்பில் தான்ப்பா ராணியோட அவன் எடுத்துக்கிட்ட எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும். கிட்டத்தட்ட ஃபோட்டோ நெகட்டிவ் மாதிரி. இதுக்கு மேலே ராணி வாழ்க்கையில் எந்த குழப்பமும் வராது. மறுபடியும் அவனால ராணி வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்லப்பா. ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. கொடுத்துருக்க உதையில இனிமே ராணி இருக்கிற பக்கம் கூட அவன் தலை வச்சு படுக்க மாட்டான். அப்படி ஏதாவது பண்ணானா அவன் உயிருக்கு நான் தான் எமன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சாவுக்கு பயப்படாத மனுஷன் எவனாவது இருக்கானா? அதனால எதுவும் நடக்காது, நீங்க பயப்படாம இருங்க. அப்பாடா, இப்பதான்ப்பா என் மனசு நிம்மதியா குளிர்ந்தது. அர்ச்சனா, இது எல்லாத்தையுமே எரிச்சிரு. சரிங்க. சரிடா, நான் கிளம்புறேன். ராணி, இனிமேல ஜாக்கிரதையா இருமா. ரொம்ப தேங்க்ஸ். என்னமா எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். அர்ச்சனா வரேன்டா, போயிட்டு வரேன்பா. ஆ சரிப்பா. எவ்வளோ பெரிய விபத்தில் போய் முடிய வேண்டிய விஷயம். ஏதோ நம்ம நல்ல நேரம், இதோட முடிஞ்சது. நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்கு. இத்தனைக்கும் காரணம் நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவு. சாரிண்ணா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக தான். பின்னாடி என்ன நடக்குங்கிறத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா? இதை பாரு ராணி, அதுக்கு தான் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்க எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசிச்சு பார்த்தா முடிவு எடுக்கணும்னு. ஏன்னா அது அவங்க எதிர்காலத்தை மட்டும் இல்லை, குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையுமே பாதிக்கும். தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் உதவி கேட்டதுனால அது எவ்வளோ பெரிய விபரீதத்தில் போய் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தியா? ஏதோ அந்த ராமா பார்த்து திருந்ததுனால சரியா போச்சு, இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? தேவையில்லாமல் நீ தான் கெட்ட பேர் வாங்கியிருப்பேன். உன் மான மரியாதையெல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால அதை எப்படிமா சரி பண்ண முடியும்? ஏதோ அண்ணா நேர் வழியில போறான், எல்லாருக்கிட்டையும் ஏச்சும் பேச்சும் வாங்குறதுனால உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. ஐயோ இல்லடா. இல்லடா, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. குறுக்கு வழி சுலபமா இருக்கலாம், ஆனா அது ஆபத்து நிறைஞ்சது. நேர் வழி கொஞ்சம் சுத்தா தான் இருக்கும், ஆனா அது நிம்மதியானது, பாதுகாப்பானது. இதுக்கு மேல எது செய்யறது இருந்தாலும் அண்ணனை கேட்காம செய்யக்கூடாது, புரியுதா? காஃபி பூஜை முடிச்சிட்டு வர. ஏய் பிரியா, காஃபி. என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். நாளைக்கு எங்க அண்ணன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறாரு. தீனா ரிலீஸ் ஆகுறாரா? ஆமா. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கான்ஸ்டபிள் கந்தசாமி சார் சொன்னாரு, நன்னடத்த காரணமா கைதிகளை ரிலீஸ் பண்றாங்களாம். அந்த லிஸ்ட்ல எங்க அண்ணனோட பேரும் இருக்கான். தீனா ரிலீஸ் ஆகுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. நான் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுவேன்னு அன்னைக்கு சொன்னாரு.
அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ இப்பதான் நீனா ரிலீஸ் ஆகுறாருன்னு என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா சொன்னீங்க, அதுக்குள்ள உங்க முகத்துல வருத்தம் தெரியுது, என்னாச்சு? பின்ன என்ன பிரியா, ஜெயில இருந்து வர்ற எங்க அண்ணனை வான் தான் வரவேற்க முடியுமா? இல்ல இந்த சந்தோஷத்தை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிதான் சந்தோஷப்பட முடியுமா? இந்த நாலு செவத்துக்குள்ள உன்கிட்ட மட்டும்தானே நான் சொல்லி சந்தோஷப்பட முடியும். என்னோட இந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. நான் ஒரு பாவிமா. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுற எங்க அண்ணனை போய் வான் தான் வரவேற்க முடியுமா? இல்ல திருந்தி வர்ற அவருக்கு நல்வாழ்க்கை இருக்குன்னு நாலு வார்த்தை ஆதரவா தான் பேச முடியுமா? இத்தனை நாளா அவரு ஜெயில இருந்தாரு, எப்படியாவது ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப அது கூட வழி இல்லாம போயிடுச்சு. அண்ணி, உங்க அண்ணன் ரிலீஸ் ஆகி வர்றத வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்பட முடியலன்னு தானே வருத்தப்படுறீங்க? என் கூட வாங்க. ஏய் பிரியா, நீ என்ன பண்ண போற? நீங்க வாங்க சொல்றேன். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். மாமா. அண்ணி, பேப்பர்ல ஒரு குட் நியூஸ் ஸ்பெஷலி ஃபார் யூ. ஏய், என்ன சொல்ற? குட் நியூஸா? அதுவும் பேப்பர்ல எனக்கா? இருக்கு அண்ணி, நன்னடத்த காரணமா நூத்துக்கு மேற்பட்ட தண்டனை கைதிகளை ரிலீஸ் பண்றாங்க. அந்த லிஸ்ட்ல உங்க அண்ணன் பேரே ஏன் இருக்க கூடாது? அவரும் ரொம்ப நாள் ஜெயில இருக்காரு இல்ல? இத்தனை நாள் ஜெயில யாரையும் பார்க்க முடியாம பேச முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருல்ல, வெளியே வர்ற அவருக்கு இனிமேலாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும். ஏய் பிரியா, காலங்கார்த்தால யார பத்தி என்ன பேச்சு பேசுற இந்த வீட்டுல? என்னம்மா, அண்ணியோட அண்ணனை பத்தி தானே பேசிட்டு இருக்க? ஏன் நான் பேசக்கூடாதா? கூடாது, அவனை பத்தி பேசக்கூடாது. அந்த படுவாவை எவ்வளவு பெரிய பாவத்தை பண்றதுக்கு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு, அவனை பத்தி நினைக்கிறதே தப்பு. நீ அவனை பத்தி பேசுறியா? அப்பா, என்னப்பா இது? நான் யாரோ ரோட்ல போறவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கேன், அண்ணியோட அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கேன், அது ஒரு தப்பா? இந்த வீட்ல பேச கூட உரிமை கிடையாதா? ச்சே, என்ன அராஜகம் பா இதெல்லாம்? பிரியா, அதான் அம்மா பேச வேணாம்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் வம்ப வளர்த்துக்கிட்டு இருக்க? பேசாம பேப்பரை படி. இது சரியே இல்லப்பா, நீங்க பண்றதெல்லாம் நியாயமே கிடையாது. பிரியா, அப்பா சொல்றது கேட்காம அம்மா சொல்றது கேட்காம சரிக்கு சரி வாயாடிட்டு இருக்க? தீனா என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல நல்லது செஞ்சு ஜெயிலுக்கு போனானா? தப்பு செஞ்சவன் ஜெயிலுக்கு போனா திருந்தணும். ஆனா அவன் ஜெயிலையும் கஞ்சா வைத்திருக்கான். நல்லவ மாதிரி நடிச்சு நம்ம அர்ச்சனா வாழ்க்கைய கெடுக்க பார்த்தான். நல்ல வேலை அர்ச்சனா தப்பிச்சா. அவனை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷன் யாரு? அப்படி தப்பு பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு திருந்தி நல்லபடியா வாழவே இல்லையா? ஏன் நம்ம காவியா வாழ்க்கைய கெடுக்க நினைச்சாராம்? ஜெயிலுக்கு போய் இன்னைக்கு திருந்தி நல்லபடியா வாழலையா? ராம நம்ம குடும்பத்துல ஒருத்தரா நம்ம ஏத்துக்கல? ராமுக்கு ஒரு நியாயம், தீனாவுக்கு ஒரு நியாயமா? பிரியா, என்ன கூட கூட பதில் சொல்லிட்டு இருக்க? யார மன்னிக்கணும் யார மன்னிக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ சொல்லி எங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சம்பந்தமே இல்லாத ராம மன்னிச்சு நீங்க ஏத்துக்கிட்டீங்க. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் அண்ணியோட அண்ணன், அவரையும் நீங்க மன்னிச்சு ஏத்து கூடாது? அப்படியே வாயில போட்டேனா சரி, சலிக்காம பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. அவ பேச வேண்டியதானே நீ பேசுற? என்னம்மா பேச சொல்லி கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறியா? வீணா குடும்பத்துல பிரச்சனை பண்றியா? ஏய், இதெல்லாம் உன் வேலைதானா? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. என்ன பிரியா, நீ உன்னால அத்தையும் அவரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா? அண்ணா, அண்ணி எதுவும் எனக்கு சொல்லி கொடுக்கல. அவங்க சொல்லி கொடுத்து பேசுற அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது, எனக்கு நாலேஜ் இருக்கு. பாவம் அண்ணி, ஏற்கனவே அவங்க அம்மா கூட பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க. இருக்கிற ஒரே ஒரு உறவு அவங்க அண்ணன் மட்டும்தான். இப்ப அவர்கிட்டயே பேசலன்னா அவங்க தனிமரமா ஆயிட மாட்டாங்களா? அவங்கள நினைச்சவங்களுக்கு எல்லாம் பாவமா இல்ல? பிரியா, இப்ப உனக்கு என்ன வேணும்?
இல்லப்பா, ஜெயிலுக்கு போய் திருந்தி வர்ற மனுஷன நாம ஏத்துக்கலனா மறுபடியும் தப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானப்பா வரும். இதே நாம அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம்னா நமக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் இல்லப்பா. இப்ப ராம் திருந்தி வெளியே வந்ததும் செரிமாமா அவரை ஏத்துக்கிட்டதால தானே இப்ப அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நாம ஏன் தீனாவை மன்னிச்சு ஏத்துக்க கூடாது? நீ ஏன் இவ்வளவு யோசிக்கும் போது நாங்க இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோமா? யார மன்னிக்கணும் யார மன்னிக்க கூடாதுங்கிறது அவங்க செஞ்ச தப்ப பொறுத்து இருக்கு. ராம எங்களால மன்னிக்க முடிஞ்சது, தீனாவை எங்களால மன்னிக்க முடியல, முடியவும் முடியாது. இனிமே இத பத்தி பேசாத, போய் வேலையை பாரு. முளைச்சு மூணு இலை விடல, அதுக்குள்ள எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா. எங்க அண்ணன் பேச்செடுத்தாலே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி கோவப்படுறாங்கன்னு. அவ்வளவுதான், நான் என் பிறந்த வீட்டு உறவை மறந்துட வேண்டியதான். நீ சொன்ன மாதிரி நான் ஒரு தனி மறந்தான். எனக்கு அம்மா அண்ணன் இருந்தும் நான் அனாதையா நின்னுட்டு இருக்கேன். நீ தானே சொன்ன என்னையும் எங்க அண்ணனையும் சேர்த்து வைக்கிறேன், வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் பேசி மன்னிச்சு ஏத்துக்க வைக்கிறான். நீ நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல இதெல்லாம் நடக்காதுன்னு, என் பேச்ச நீ கேட்கவே இல்ல. அண்ணி கவலைப்படாதீங்க அண்ணி, சும்மா உங்க அண்ணன் நினைச்சு வருத்தப்படாம நீங்க சந்தோஷமா இருங்க, சரியா?